பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த விஞ்ஞானியும் மெய்ஞானியுமான நாஸ்ட்ராடாமஸ் வருகின்ற 2021 எப்படி இருக்கும் என தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலம் கணித்து உள்ளார். உலக அளவில் பல தீர்க்க தரிசிகள் இருக்கின்றனர். வரலாற்றிலும் பல ஆயிரம் தீர்க்க தரிசிகள் இருந்தனர். இவர்களில் ஒரு சிலர் மட்டுமே உலக அளவில் தற்பொழுது வரை அழியாத புகழுடன் இருந்து வருகின்றனர். அவர்களில் நாஸ்ட்ராடாமஸ் எனப்படும் பிரான்ஸ் நாட்டினைச் சேர்ந்த இவர் தி ப்ராபசிஸ் ஆஃப் நாஸ்ட்ராடாமஸ் என்ற புத்தகத்தினை எழுதியிருக்கின்றார். அதில் பல வருங்காலம் பற்றிய கணிப்புகளை குறிப்பிட்டு உள்ளார். அதில் பல கணிப்புகள் ஏற்கனவே நடைபெற்று உள்ளன. உலகம் எவ்வாறு அழியும், கடைசியாக இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பது உள்ளிட்ட அனைத்தையும் கணித்து இருக்கின்றார் நாஸ்ட்ராடாமஸ். இவருடைய கணிப்புகள் அனைத்தும் கேள்விகள் நிறைந்ததாகவும் வியக்கத்தக்க விஷயமாகவும் தற்பொழுது வரை இருந்து வருகின்றன. இவர் வானில் உள்ள நட்சத்திரங்களையும் கோள்களையும் கணித்து பல பலன்களை கூறியிருப்பதை அவருடைய புத்தகத்தினை படிக்கும் பொழுது நம்மால் கவனிக்க முடிகின்றது. ஏற்கனவே நடைபெற்ற ஹிட்லர் பிறப்பு இறப்பு பற்றியும், பாரக் ஒபாமா அமெரிக்க அதிபர் ஆவது பற்றியும், இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது குறித்தும் இவர் எழுதியிருந்தார். 4 தன்னுடைய கணிப்புகளை எல்லாம் நாஸ்ட்ராடாமஸ் எழுதியிருக்கின்றார். அந்த பாடல்களை தமிழில் உள்ள 4 ஒப்பிடலாம். அந்த அளவிற்குத்தான் எழுதியிருப்பார். அந்த பாடல்களை எழுதிய இவர் 1566 மரணம் அடைந்தார். அதேபோல் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய சவப்பெட்டியினை எடுக்க வந்தவர்களின் மரணம் குறித்தும் அவர்கள் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறப்பார்கள் எனவும் கூறியிருந்தார். அவர் கூறியவாறே அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அவர் 2021 என்னென்ன நடைபெறும் என்பது குறித்து ஒரு சில கணிப்புகளையும் வெளியிட்டு உள்ளார். அவைகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். மனிதர்களுக்கு 2020 மோசமானதாக அமைந்தது. அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது கொரோனா வைரஸ். ஆனால் அதைவிட மிக மோசமாக 2021 அமைய உள்ளதாக நாஸ்ட்ராடாமஸ் கூறியிருக்கின்றார். அதன்படி ரஷ்ய விஞ்ஞானி ஒருவர் ஒரு புதிய வைரஸை கண்டுபிடிப்பார். அந்த வைரஸானது மனிதர்களை நடமாடும் பிணமாக மாற்றும். இந்த வைரஸானது மனிதர்களிடத்தில் வேகமாக பரவும். பல பெற்றோர்கள் கண்ணீருடன் காணப்படுவர். இது கண்ணீருக்கான காலமாக அமையும் என்று கூறியுள்ளார். அதாவது சினிமா திரைப்படங்களில் வருவது போல் ஜாம்பிக்கள் 2021 வருவார்கள் என்று கூறியுள்ளார். சூரியனில் மாபெரும் புயலானது வரும் எனவும், அந்த புயலின் வெப்பத்தால் புவியில் உள்ள பனிப்பாறைகள் 70% உருக ஆரம்பிக்கும். அந்த புயலின் தாக்கத்தினை மனிதர்கள் மட்டுமின்றி அனைத்து உயிர்களும் அனுபவிப்பர். வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக குளிர்காலத்திலேயே வெயில் அடிக்க ஆரம்பித்துவிடும். மழைக்காலத்தில் வெயில் அடிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பனி பிரதேசங்களில் அதிக வெயிலும், பாலைவனங்கள் மற்றும் வெப்ப மண்டலங்களில் அதிக குளிரும் வாட்டி எடுக்கும். இதன் காரணமாக கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும். இதனை மனிதர்களால் கண்கூடாக பார்க்க இயலும். இது மாபெரும் அபாயத்திற்கு வழிவகுக்கும். வானத்தில் ஒரு நாள் இரவானது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதனை பொதுமக்களால் காண இயலும். புவிக்குள் கடுமையான விண்கற்கள் நுழையும். இந்த விண்கற்களின் தாக்குதலால் உலகமே ஆபத்துக்கு உள்ளாகும். இது மனிதர்களின் வாழ்வில் பெரிய அளவில் தாக்கத்தினை ஏற்படுத்தும். பிரான்ஸ் நாட்டில் எவ்வித மிகப்பெரிய போராட்டமோ அல்லது தீவிரவாத தாக்குதலோ நடைபெறாது. ஆனால் பல லட்சம் பேர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவார்கள். அமைதியானது எங்கும் நிலவும். திடீரென்று உணவு பஞ்சம் ஏற்படும். இது வரலாற்றில் நீங்காத இடத்தினை பிடித்துவிடும். அந்த அளவிற்கு இந்த பஞ்சத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவர். அமெரிக்காவில் இந்த பஞ்சத்தின் காரணமாக பொதுமக்கள் உணவகங்களில் குவிந்து விடுவார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் சில மாகாணங்களில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்படும். இதன் காரணமாக பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவர். கப்பலில் தீ விபத்து ஏற்படும். கொடூரமான நோய் தொற்றும் உண்டாகும். அமெரிக்காவினை விட சீனா வலிமையானதாக மாறும். அமெரிக்கா தொடர்ந்து இறங்கு முகத்தில்தான் இருக்கும். ரஷ்யா சீனா ஆகிய இரண்டுமே உலகினை ஆளும் முயற்சியில் ஈடுபடும். இதனால் கடற்பகுதியில் போர் பதற்றம் ஏற்படும். இந்த போர் பதற்றத்தின் காரணமாக 3 உலகப் போர் ஏற்படும் அபாயம் உண்டாகும். இத்துடன்
மிகப்பெரிய குண்டு ஒன்றினையும் நாஸ்ட்ராடாமஸ் தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிட்டு உள்ளார். டெர்மினேட்டர் போன்ற சைபோர்க்குகளை உலக வல்லரசு நாடு உருவாக்கும் என எச்சரித்து உள்ளார். அதாவது மனித இயந்திரங்களை உலகின் வல்லரசு நாடான அமெரிக்கா உருவாக்கும் எனவும் அந்த இயந்திரங்களினை பயன்படுத்தவும் முயற்சிகள் நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே 2020 மிக மோசமாக உள்ள நிலையில் 2021 அதனை விட கடுமையாக இருக்கும் என இவருடைய கணிப்புகள் எச்சரித்து உள்ளன. இருப்பினும் ஒரு மிக முக்கியமான மற்றும் அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயத்தினையும் அவர் கூறியுள்ளார். அது என்னவென்றால், புற்றுநோய்க்கு புதியதாக மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்படும் எனவும் அந்த மருந்தானது அனைத்து விதமான புற்றுநோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் படைத்தது எனவும் இதனால் பொதுமக்களின் வாழ்க்கையானது மாறும் எனவும் கூறியுள்ளார். இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கும் விஷயமாக பார்க்கப்படுகின்றது. நாஸ்ட்ராடாமஸ் கூறிய கணிப்புகள் அனைத்தும் பலிக்குமா? அவர் கூறியது போல் 2021 மிக மோசமானதாக இருக்குமா என்பது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நாஸ்ட்ராடாமஸை போல பாபா வங்கா என்ற புகழ்பெற்ற பெண் தீர்க்கதரிசி 2021 பற்றி என்ன கூறியுள்ளார் என்பது பற்றிய வீடியோவினையும் பார்க்கவும். தமிழக சித்தர்கள் என்ன கூறியுள்ளனர் என்பது பற்றிய வீடியோக்களையும் பார்க்கவும். இதற்கான லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இணைக்கப்பட்டு உள்ளன. விருப்பமுள்ளவர்கள் பார்த்து பயன்பெறவும். மேலும் இது போன்ற ஆச்சரியமான செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். நன்றி. Subscribe, like, comment, and share.